எல்லாரும் திருட்டுத்தனமாக இந்த வழியாக உள்ளே போயிட்டாங்க. பட் ஆனால் நாங்களும் உள்ளே போகலான் தான் பார்த்தோம். ஆனால் எல்லாரையும் தங்கதுரை ஒரு அளவு தான், அதுக்கு மேலே பண்ணால் அடித்து துரத்திடணும்னு அடித்து துரத்திட்டாங்க. அதை வந்து எப்படி டேக் ஆஃப் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கும் போதே ஆச்சரியமாக இருக்குது. ஒன்றோட ஒன்று மோதிக்காமல் நீட்டாக அழகாக பறந்துட்டுருக்கு. இதெல்லாம் லைஃப் டைமில் ஒரு வாட்டியாச்சும் வந்து நேக்கட் ஐயில் பார்த்துடணும். ஹலோ கைஸ், ஒன்ஸ் அகேன் வெல்கம் பேக் டு ஆர்கே ஆன் போர்ட் கெட் ஆன் போர்ட் வித் மீ ஹியர் ரிப்போர்ட்டிங் ஃப்ரம் மகாபலிபுரம். நம்ம எங்கே இருக்கும்னு பார்த்தீங்கன்னா 2023 இண்டிபெண்டன்ஸ் டே கைட் ஃபெஸ்டிவலுக்கும் அது வருஷம் வருஷம் நடக்கும். டிக்கெட் ஆல்ரெடி எடுத்தாச்சு, போய் டேக் மட்டும் வாங்கிட்டு உள்ளே போக வேண்டியது தான் வேலை. வாங்க உள்ளே போகலாம். அவ்வளோ அழகாக இருக்கும் நான் எதிர்பார்க்கவே இல்லை. இங்கே பாருங்கள், இங்கே ஒன்று பாருங்கள், ட்ராகன் மாதிரி பெருசாக பறந்துட்டுருக்கு. இதோட சயின்ஸ் என்னன்னே எனக்கு புரியல, இதோட ஃபிசிக்ஸ் என்ன, எப்படி பறக்குது, எதுவுமே எனக்கு தெரில. அதுவும் இங்கே ஒன்று மேரியோ பறந்துட்டுருக்கான், இங்கே குட்டி குட்டி நம்பூர் பட்டம், இங்கே வந்து பகத்சிங் பறந்துட்டுருக்காப்புல, இங்கே ஒரு பெரிய கேட்டர்பில்லர் பறந்துட்டு பாருங்கள். அதை ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அப்புறம் உள்ளே போகலாம். கேட்டர்பில்லர் பறக்குது, உள்ளே வந்து ஒரு ட்ராகன் பறந்துட்டுருக்கு, திமிங்கலம் பறந்துட்டுருக்கு, என்னெல்லாமோ பறக்குதுங்க. ஆனால் வேறு லெவலில், என் லைஃப்பில் இப்படி ஒரு விஷயத்தை பார்த்ததே இல்லை. ஓகே, அந்த கேட்டர்பில்லர் பார்த்தாச்சு. இங்கே ஒரு சென்டிபேட் இருக்குது பாருங்க, சும்மாவே சென்டிபேட்னா எனக்குலாம் பயம், ஆனால் அழகாக பறக்குது. இதை விட அங்கே மேலே ஒரு ரெட்டு கலர் குட்டி ட்ராகன் இருக்குது பாருங்க, இங்கே க்யூட்டாக ஒரு குட்டி ட்ராகன் இருக்குது. ஜூம் பண்ணி காமிங்க. பரமபதத்தில் இருக்கிற ஒரு பெரிய ஸ்னேக் பார்த்துருக்கீங்களா, அது இங்கே இருக்கு பாருங்க. அப்பா, அதை வந்து எப்படி டேக் ஆஃப் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கும் போதே ஆச்சரியமாக இருக்குது. ஸோ அந்த இடத்துல வந்து வி லவ் தமிழ்நாடு, வாழ்க தமிழ், சேவ எர்த்து, அந்த மாதிரி நிறைய கோட்ஸ் வேறு போட்டு அதை வேறு ஏற்றிருக்காங்க. இதெல்லாம் லைஃப் டைமில் ஒரு வாட்டியாச்சும் வந்து நேக்கட் ஐயில் பார்த்துடணும். வாவ் ப்ரோ, இதை சில் அவுட்டில் காட்டுங்க. ஐயோ, மஜாவாக இருக்குது ப்ரோ. ஏதோ பெரிய ஸ்னேக் வந்து வானத்தில் பறந்துட்டுருக்குற மாதிரி இருக்குது. எனக்கு இந்த குட்டி ட்ராகன் தான் ரொம்ப பிடிச்சிருக்கு, க்யூட்டாக இருக்காங்க குட்டி பையன். ஆன்லைனில் புக் பண்ணிங்கன்னா 150, நேரில் வந்தீங்கன்னா கொஞ்சம் காஸ்ட்லின்னு நினைக்கிறேன். ஆனால் ஒர்த்தாக இருக்குது, ஜாலியாக இருக்குது பார்க்குறதுக்கு. வாங்க. இந்த என்ட்ரன்ஸில் இருக்கக்கூடிய 4-5 பலூன்ஸே ரொம்ப ஜைஜாண்டிக்காக இருக்குது. இன்னும் உள்ள திமிங்கலம் வேறு வச்சுருக்காங்க, தலைவர் திமிங்கலம் தானுங்க. வாங்க போய் பார்க்கலாம். காத்தாடி சுற்றி விட்டு விளையாடுனுக்குறாங்க எல்லோரும். நான் மெயினாக பார்க்கணுன்னு வந்ததே இந்த ப்ளூ வேலை தான். எனக்குன்னு ஒன்று மாட்டிக்கிச்சு, ஆனால் அது மெட்டலில் இருக்கு, இதில் கிடையாது. காத்தாடி, ரியல் காத்தாடி, பேப்பர் காத்தாடி கிடையாது. இப்போ வந்ததோட அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கொடுத்த காசுக்கு ஒர்த்தாக பார்த்தோமா இல்லையான்னு கேட்டிங்கன்னா ஒர்த்து தான். இவ்வளோ மேசிவான இதை கைட்டுன்னு சொல்லலாம், பலூன்ஸ்னு சொல்லலாம், அதோட ஃபிசிக்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அது எப்படி அந்த காற்றை உள்வாங்கி இவ்வளோ நேரம் அது அழகாக மெயின்டைன் ஆகி நிற்கிது இல்லை. ஸோ தூரத்தில் பார்த்திங்கன்னா அங்கே ஒரு ப்ளூ வேல் இருக்குது, இங்கே ஒரு கிங்காங் ஒருத்தர் பறந்துட்டுருக்கான், நிறைய கேட்டர்பில்லர்ஸ் இருக்குது, இங்கே ஒரு பூ பேர் போயிட்டுருக்கு. இதில் பார்த்திங்கன்னா இதோட ஃபிசிக்ஸ் என்னென்னு பார்த்திங்கன்னா, அழகாக ஒரு ஃபிஷ் எப்படி நீச்சல் அடிக்குமோ அதே மாதிரி பறக்குது. அதை வந்து அப்படி தான் அதை ஸ்டிச் பண்ணியிருக்காங்க. அழகாக அவுட்லெட் ஆகிறதுக்கு, ஏர் போகிறதுக்கு ஒரு இடமும், அழகாக ஃபின் வந்து எப்படி ஸ்விம் பண்ணுமோ அதே மாதிரி அதை செட் பண்ணியிருக்காங்க. இது ஒரு ஃபிஷ் வந்து வானத்தில் மிதந்துட்டு இருந்தால் எப்படி அந்த மாதிரி இருக்குது. இதெல்லாம் வந்து நீங்கள் ஜப்பானில், சிங்கப்பூரில், மலேசியா அந்த இடத்துல பார்க்கக்கூடியது வந்து சென்னையில் ஒரு வாட்டி நடக்கிறது கண்டிப்பாக நீங்கள் வந்து செக் அவுட் பண்ணி பார்த்துக்கணும். இந்த வாட்டி மிஸ் பண்ணிட்டீங்கன்னா கவலைப்படாதீங்க, நான் வீடியோவில் எவ்வளோ அழகாக காட்ட முடியுமோ அவ்வளோ அழகாக காட்டிடுறேன்.
பார்த்து ரசிச்சுக்கிட்டே இருக்கலாம் போல் இருக்குது. அவ்வளோ அழகாக இருக்குது. இதுக்கு நடுவில் வந்து கிளைடர் மாதிரி குட்டி குட்டியாக அங்கங்கே வந்து உங்களுக்கு சின்ன சின்னதாக பறந்துட்டுருக்கு. அது வந்து சப்போர்ட்டிங் கிளைடர்ஸ்னு நினைக்கிறேன். இந்த பெருசாக பறக்கிறதுக்கு ஒரு சப்போர்ட்டிங் மாதிரி அது மேலே போய்கிட்டு இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும், குட்டி குட்டியாக தெரியுதா? இங்கே பாருங்க, இங்கே ஒன்று குட்டி குட்டியாக தெரியுதா, சின்னதாக இருக்கா? அது வந்து ஏதாவது ஒரு பெரிய கைட்டோட கனெக்ட் ஆகிருக்கு, கைட்டோட ஹெட்டில். சரி, எக்ஸ்ட்ரா சப்போர்ட்காக இங்கே ஒரு ஆக்டோபஸ் ஒன்று பறந்துட்டுருக்கு பாருங்கள். அதோட ஒரு ஒரு லெக்ஸுமே எவ்வளோ அழகாக ஸ்வாய் 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 ஸ்வாய்னு போகுது பார்த்தியா? ரொம்ப மேசிவாக ஒரு டைட்டன்ஸை பார்த்தா மாதிரி இருக்குது. டைட்டன்ஸ்னால் பெரிய உருவங்களாக இருக்கக்கூடிய பார்த்தா மாதிரி இருக்குது. இங்கே ஒரு குதிரை வேற போயிட்டுருக்கான். எல்லோரும் திருட்டுத்தனமாக இந்த வழியாக உள்ளே போயிட்டாங்க. பட் ஆனால் நாங்களும் உள்ளே போகலான் தான் பார்த்தோம். ஆனால் எல்லோரையும் தம்பி தங்கதுரை ஒரு அளவு தான், அதுக்கு மேலே பண்ணால் அடித்து துரத்திடுவோம்னு அடித்து துரத்திட்டாங்க. ஸோ இதை எப்படி பறக்க வைக்கிறாங்க அப்படிங்கிறத பற்றி நான் சொல்கிறேன். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இந்த மாதிரி ஒரு ஹூக்குக்கு வந்து ஒரு மண் மூட்டை மாதிரி கொடுத்துட்டு அதுக்கப்புறமா அதுலேருந்து நைலானோட இது தான் நினைக்கிறேன். ஸோ அதில் கொடுத்து கனெக்ட் பண்ணிவிட்டு மேலே இந்த மாதிரி ஒரு கிளைடிங் பலூன்ஸ் வந்து கொடுத்துட்றாங்க. அது வந்து தான் ஆக்சுவலி வந்து கீழே பறக்கிற எல்லா பலூனுக்கும் வந்து ஒரு சப்போர்ட்டராக இருக்குது. ஸோ அதை வந்து மண்ணுக்குள்ளே புதைச்சி எக்ஸ்ட்ரா மண் அதில் ஆட் பண்ணிவிட்டு அந்த வெயிட்டில் தான், அந்த பேலன்ஸில் தான் இது எல்லாமே பறந்துட்டுருக்கு. நீட்டாக அழகாக செட் பண்ணியிருக்காங்க, செக்ரிகேட் பண்ணியிருக்காங்க, ஒன்றோட ஒன்று மோதிக்காமல் பறந்துட்டுருக்கு. கிட்ட பார்க்கறத விட தூரத்துலேருந்து பார்த்தீங்கன்னா இது வந்து எதுவும் நிஜமாகவே காற்றுல சும்மா நீஞ்சிட்ருக்கிற மாதிரி தான் இருக்கும். கட்டி பறக்க விட்ட மாதிரி இல்லை. இந்த புழுவை பாரு, இன்னும் நெளிஞ்சிக்கிட்டு தான் இருக்குது, கீழே பறக்க மாட்டேங்குது. அந்த கொரில்லா கிங் அங்கே ஒருத்தர் இருக்கான் பாருங்க. இதை யாராக வந்திருந்தீங்க அப்படின்னா, டே என்னடா போய் இதை போய் பெரிய விஷயமாக பேசிட்டுருக்கு அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். அவ்வளோ அழகாக டிசைன் பண்ணி கொண்டு கலர்ஃபுல்லாக வானத்தையும் அவ்வளோ அழகாக மாற்றிருக்காங்க. நாட் ஓன்லி ஃபார் இண்டிபெண்டன்ஸ் டே, இது வருஷம் வருஷம் நடக்கும். பட் ஆனால் அது இண்டிபெண்டன்ஸ் டே நடக்கும்போது ஒரு ஸ்பெஷல் அக்கேஷனாக பண்ணுறாங்க. எனக்கு தெரிஞ்சு நீங்கள் ஆன்லைனில் வந்து புக் பண்ணிங்க, அதாவது கைட் ஃபெஸ்டிவலோட இன்ஸ்டாகிராம் பேஜ் நான் வந்து டேக் பண்ணுறேன். அதில் நீங்கள் புக் பண்ணிங்க அப்படின்னா 150 rupees தான் இப்போ பர்சனுக்கு. அங்கே புக் பண்ணி நீங்கள் வந்து உள்ளே வந்து பார்த்துக்கலாம். ஏ, எல்லாத்தையும் இறக்குறாங்கப்பா. மேக்கு தான் இறக்குறாங்களா? குபுரு ஒரே ஒரு டேப் தொட்டு வந்துடலாம். வாய வாய அப்படியே வாங்க. ஐயோ, சூப்பர் லேண்டிங் ப்ரோ. அவ்வளோதான், பாம்பு படம் எடுத்து ஆடிக்கொண்டிருந்தது, அடக்கி விட்டார்கள். நெக்ஸ்ட் இயரு இதே மாதிரி நடக்கும்போது நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஹாப்பி ஸ்ட்ரீட் வீடியோ மாதிரி எல்லோரும் வந்துட்டு எப்போ நடக்கும், எவ்வளோ காசு எதுவும் கேட்காதீங்க, இன்றைக்கி தான் லாஸ்ட் டே, இன்னையோட முடிஞ்சிருச்சு, இதுக்கப்புறம் கிடையாது, இனிமேல் அடுத்த வருஷம் தான் நடக்கும். அடுத்த வருஷம் நடக்கும்போது நேரில் வாங்க, மீட் பண்ணுவோம். ஓகே.